சுத்த அன்னம் என்பது பழைய அரிசியை தவிடு நோய் நீக்கும்படியாக நன்றாக தீட்டி முழு அரிசியாக புடைத்து எடுத்து இள வெந்நீரில் கழுவி துணியில் கொட்டி சிறிது ஆற வைத்து ஒரு பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணீர் விட்டு அடுப்பில் ஏற்றி அது நுரை கட்டி கொதிக்கும் போது அரிசியை அதில் போட்டு 1/4 பாகமாக வெந்தவுடன் கரண்டியால் துளவி வடித்து கொண்டு மறுபடியும் தணலில் வைத்து பக்குவப்படுத்தி இறக்கி கொள்வதாகும். இது வந்து இப்போ வந்து சுத்த அரிசி அன்னத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுத்தமான அரிசியை நல்ல காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்டால் வாதம், பித்தம், ஸ்லேத்மம் என்னும் 3 விதமான நோய்களும் முக்கியமாக உதவும். 3 வகையான நோய்களுக்கும் முக்கியமாக உதவுது அப்படின்னாங்க. பத்தியத்திற்கும் வாதாதி 3 வித ரோகங்களுக்கும் ஆகும். அது தவிர குடல் நோய்கள் முழுமையாக விலகும். புழுங்கல் அரிசி அன்னம். இந்த புழுங்கல் அரிசி அன்னம்னா, அதாவது புழுங்கல் அரிசி சாப்பாடு வந்து சாப்பிட்றதுனால என்ன மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். புழுங்கல் அரிசி அன்னத்தை சாப்பிட்டால் வாத கோபமும் பலமும் வலி ரோகங்களும் நீங்கும். இது நோயாளிகளுக்கு உதவும். அதாவது வந்து இது வந்து நோயாளிகளுக்கு உண்டான உணவு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பச்சை அரிசி அன்னம். இந்த பச்சை அரிசி அன்னம் அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது பாருங்க. பச்சரிசி அன்னம், பச்சரிசி சாதம் வந்து சாப்பிட்டோன்னா பலத்தையும் குழந்தைகளுக்கு மாந்தத்தையும் உண்டாக்கும். பித்த கோபத்தையும் கிருச்சரத்தையும் நீக்கும். இதில் வாயு உள்ளது என்பர். இதை தான் வந்து பச்சரிசி அன்னத்தில் தான் வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி பயந்துருக்காங்க. அடுத்தாக்கில் முறைப்படி செய்த அரிசி, அதாவது முறைப்படி பக்குவப்படுத்தின அரிசிக்கு என்னென்னுங்கிறத பார்ப்பாங்க.